வாழ்க்கையிலே நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் தயவு செய்து எக்காரணம் முன்னிட்டவனுடைய நேரத்தை வீணாக்காதே. சென்று கொண்டிருப்பவன் நேரத்தை வென்று கொண்டிருக்கிறான், நின்று கொண்டிருப்பவனை நேரம் தின்று கொண்டிருக்கிறான். இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம், அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள், ஜப்பானியர்களும் ஐரோப்பியர்களும் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள். 4 மாதங்களுக்கு முன்னால் சுவிட்சர்லாந்து நாட்டிலே உரையாற்றுவதற்காக சென்றுவிட்டு ஜூரிச் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துருக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும் ஜெர்மனி போறது. 8:30 போன நான் புறப்பட்டுட்டேன், மனைவியும் அழைச்சிட்டு போயிருந்தேன். புறப்பட முடியுமா? 5 நிமிஷம் லேட்டு, அவசர அவசரமா போறேன். போன ட்ரெயின் இல்ல, இந்தியா மாதிரி தான் அப்படின்னு நான் நினைச்சுட்டு ட்ரெயின் வரலன்ட்டு உட்கார்ந்து பிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. மை டியர் இந்தியன், மூணி குறுகி போய்விட்டேன். இந்த ட்ரெயின் 1 மணி நேரத்துக்கு 850 கிலோமீட்டர் வேகத்துல போறதுரா, நேரம் பாதி தூரம் போயிருக்கும், நீ லேட்டா வந்திருக்க போடாங்க. திரும்பி மனைவியை பார்த்தேன், 1 டிக்கெட் 57,000 ரூபாய், 2 டிக்கெட் 114,000 ரூபாய். பாக்குறத தவிர வேற என்ன பண்ண முடியும்?